கன்னட திரையுலகில் 2016 வெளியான படம் தான் கிரிக் பார்ட்டி. இந்த படத்தை இயக்குனர் ரிஷப் ஷெட்டி இயக்கியிருந்தார். இதில் ரொம்பவே முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தவங்க தான் சம்யுக்தா ஹெட்ஜே. இதுதான் இவங்களோட அறிமுகமான கன்னட திரைப்படம். இதை தொடர்ந்து காலேஜ் குமார் அப்படின்ற கன்னட படத்தில் வந்துட்டு ஹீரோயினாகவும் நடிச்சிருந்தாங்க சம்யுக்தா ஹெட்ஜே. அதுக்கப்புறமா தமிழ் திரையுலகில் என்ட்ரி கொடுத்தாங்க. தமிழில் ஜிவி பிரகாஷ்குமாரோட வாட்ச்மேன், ஜெயம் ரவியோட கோமாளி, வருணின் பப்பி, இது மாதிரியான படங்களில் சம்யுக்தா ஹெட்ஜே வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க கன்னடம் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மொழிகளிலுமே கூட வந்துட்டு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ நடிகை சம்யுக்தா ஹெட்ஜேவோட நடிப்பில் 2 படங்கள் லைனப்பில் காத்துட்டே இருக்கு. இந்த நிலையில் இவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பதிவிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு வீடியோவை பதிவிட்டுருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளாமரஸாக காஸ்ட்யூம்லாம் போட்டுக்கிட்டு சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க, அதுவும் மொட்டை மாடியில். ரீசெண்டாக இவங்க எக்ஸசைஸ் பண்ண ஒரு வீடியோ வந்துட்டு வெளியாச்சு இன்ஸ்டாகிராமில். ஆனால் பயங்கர சர்ச்சையாக இருந்தது. பார்க்கில் போய் ரொம்ப கவர்ச்சியாக வந்துட்டு ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க, வீடியோ எடுத்திருந்தாங்க, அங்கே அப்படி இருக்காங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ மொட்டை மாடிக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க போல இருக்கு. மொட்டை மாடியில் அது கிளாமரஸாக காமிச்சிருக்காங்க. இதோ இந்த வீடியோ உங்களுக்காக.